Game On. Now Game On with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. உங்களுக்கு தெரியுமா தக்கேலா பக்கேலா, பைரேட் போலரைஸ்ங்கிறது சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிடிச்ச விளையாட்டு. ரொம்ப அழகழகான பைரேட் காஸ்டியூம்ஸ்ல, அழகழகான குழந்தைங்க பெரிய பெரிய கப்பல்கள்ல அக்ரோபேட் செய்யறத கண்களால பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்ஸும் பெஸ்டா இருக்கும்னு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் அந்த நேரத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன். பைரேட் போலரைஸ் வந்து அவரோட பைரேட்ல சம்மர் சால்ட் பண்ணி என்ட்ரி ஆவாராம். அதை நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பிளே ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணுமா? இப்ப எனக்கு பயங்கரமா பசிக்குது. வீட்ல இருந்து வரும்போதே கேரமல் பாப்கார்ன் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். கேரமல் பாப்கார்ன் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா? என்ன பக்கலாம் நல்லா இருக்கா? எப்படி உங்க பைத்தியகாரத்தனமான விளையாட்டை முடிச்சிட்டீங்களா? இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? பூதம் பாஸ், நாங்க பிளே பாக்குறதுக்கு இதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது பண்ணுங்களேன். என்னன்னா ரிகர்சல் பாக்கலாமா? இப்ப சொன்னல இது சூப்பர். ஆமா பூதம் பாஸ், ரிகர்சல நாங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும் பாக்குறமே, பிளீஸ். சரி, ஆனா வெறும் 5 நிமிஷம் மட்டும் தான், சரியா? இப்ப இத பாத்துட்டீங்கன்னா அப்புறம் பாக்குறதுக்கு எதுவுமே மிச்சம் இருக்காது. என்னோட கூர்மையான பார்வையில இருந்து எந்த கப்பலும் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கிரேட் பைரட் புளோரிஸ். வாவ், என்ன அற்புதமான லேண்டிங். அவ்வளவு சீக்கிரத்துல ஒண்ணும் நடக்காது பைரட் போலரிஸ். என் ஜாக்கெட் ரொம்ப டைட்டா இருந்தது, அதான் கிழிஞ்சு போச்சு. ஆமா, என் சட்டை கூட ரொம்ப டைட்டா இருந்தது, என் பேண்டும் டைட்டா தான் இருந்தது. வாங்க வாங்க, நம்ம டைலர் அபு சார் கிட்ட போலாம். பிளே ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் அதிக நேரம் இல்ல, வாங்க போலாம். எனக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பிளே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப புதுசா துணி எடுத்து தைக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அது சரி, உங்களோட கிழிஞ்ச துணி என்கிட்ட கொடுங்க, அதை விட சரி பண்ணி உங்ககிட்ட கொடுக்கறேன், வெயிட் பண்ணுங்க. அங்கிள், அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டா பிளே நல்லா இருக்காதே? ஆனா இந்த குறைஞ்ச நேரத்துல வேற எதுவும் என்னால செய்யவே முடியாது. சரி அங்கிள், இதையும் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. அற்புதமான கோட்டை டிசைன் பண்ணி நான் பெரிய லெவல்ல பேர் சம்பாதிக்க போறேன்.
டெய்லரோட பேராசையால அந்த பசங்களோட ஷோவையே கெடுக்க போறான். பசங்களோட உழைப்பு வீணா போகுது. ரசிகர்களோட உணர்வையும் அந்த டெய்லர் கெடுக்க போறான். இந்த பிளே ஆரம்பிக்க இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு பாஸ். நீங்க ரெண்டு பேரும் சரியா தான் சொல்றீங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரே வழிதான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி பிளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெய்லர் கிட்ட இருந்து எல்லா புது துணியையும் ரெடி பண்ணி வாங்கணும். எஸ் பூதம் பாஸ். சரி வாங்க. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. Yes, ஆமா நீங்க யாரு? நான் தான் பாஸ், குட்டி பாஸ். இப்போ எனக்கு உங்ககிட்ட இருந்து புது துணி வேணும். ஏற்கனவே ஒரு தடவை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், இப்ப அந்த துணியை சரி பண்ணாதான் நேரம் இருக்குன்னு. இப்ப எல்லாம் என்னால புது துணி தைக்க முடியாது. என்ன நான் பேசிட்டே இருக்க, உனக்கு பேசுறது புரியலையா? நான் இப்போ புது டான்சர் வந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்க எனக்கு புதுசா துணி தைக்கவே இல்ல. இந்த டிராமாவுக்கு நான் நியூ என்ட்ரி. டக் டக்கா டக்கா ஜூ, நீ கடைசி நேரத்துல இங்க வந்திருக்க. சரி நீ என் பக்கத்துல வா, நான் இப்ப உனக்கு அளவு எடுக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க இன்ச்சு டேப் தான் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இந்தாங்க. பரவாயில்ல விடு, இப்ப நீ பக்கத்துல இருபத்தஞ்சு இருக்கு. நான் இது 20 அளவுல தான் தைக்க போறேன். அப்பதான் இது இவனுக்கு டைட்டா இருக்கும். மீதி இருக்கிற 5-5 துணிய இந்த ரஃபு திருட போறோம். மெஷர்மெண்ட கவனமா எடுங்க டெய்லர் ரஃபு. நடுவு நடுவுல நான் கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுவேன். நீங்க எடுக்கிற அளவுல எந்த தப்பும் நடந்துட கூடாது, சரியா? ஆமாமா, தப்பது நடக்காம பாத்துக்கிறேன். இப்ப நீ நல்லா மூச்சு இழுத்து விடு பாக்கலாம். என்னது மூச்சு இழுத்து உடனே 25-52? டெய்லர் ரஃபு, டெய்லர் ரஃபு, என்னோட பைசப்ப கூட கொஞ்சம் அளவிடுங்க. என்னோட பைரட் தொப்பிய கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இதோட ஃபேப்ரிக் ரியல் கோல்ட் பிளேட்டடா செஞ்சிருக்கு. இந்த காஸ்ட்லியான வெல்வெட் தொப்பி இந்த டெய்லர் ரஃப் கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. இந்த தொப்பில இருக்கிற கோல்டு பிளேட் எடுத்து மாத்திட்டு எங்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக் எடுத்து இதுல வைக்க போறேன். இது அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. அது அவ்வளவு சீக்கிரம் முடியுமா? என்னது தொப்பி பேசுதா? ஐயோ இங்க என்ன நடக்குது? இங்க இருக்கிற காஸ்ட்லியான ஃபேப்ரிக் எடுத்துட்டு உடனே ஓட்டம் முடிக்கணும். அட கொஞ்சம் நில்லுங்க, ஃபேப்ரிக் எடுக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன். அச்சோ, எல்லா ஃபேப்ரிக் இப்ப பறந்துகிட்டு இருக்கு. நம்ம இங்க இருந்து உடனே ஓடிரலாம். யாரு யாரு நீ சொல்லு.
நான் தான் பாஸ், பூதம் பாஸ். இவங்க ரெண்டு பேரும் என்னோட அசிஸ்டன்ட்ஸ். இவன் தான் தக்கேலா, அப்புறம் இவன் தான் பக்கேலா. நாங்க மூணு பேரும் பூதங்கள், அதுவும் நல்ல பூதங்கள். நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, பிளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க உங்ககிட்ட இருந்து குழந்தைங்களோட காஸ்டியூம் ரெடி பண்ண வந்தோம். நீ இவ்வளவு நேரம் யாருடைய துணிய திருடிட்டு இருந்த? தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கு. இனிமே சின்ன பசங்க கிட்ட மட்டும் இல்ல, யாருக்கிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். உன்னோட தப்ப ஒத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கான துணிய இப்பவே நீ ரெடி பண்ணி குடுக்கற. பூதம் பாஸ், 10 நிமிஷத்துல பிளே ஸ்டார்ட் ஆக போகுது. 10 நிமிஷத்துல நான் மட்டும் இல்ல, எந்த பெஸ்ட் டைலராலையும் துணி தைக்கவே முடியாது. பூதம் பாஸ், நாம இப்ப என்ன பண்றது? இன்னும் 8 நிமிஷம் தான் மீதம் இருக்கு பாஸ். உலகத்துல இருக்கிற பெஸ்ட் டைலர் இப்பதுக்கு வேணும். இந்த மூணு பூதங்களே தைக்கலாம் இல்ல? ஆனா நமக்கு எப்படி இப்ப மூணு பூதங்கள் கிடைக்கும்? என்ன சொல்றீங்க டெய்லர் ரஃபு? இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான். நம்ம வேகமா வேலை செஞ்சாதான் இதை முடிக்க முடியும். கத்திரிக்கோளு, நீ துணியை வெட்டு. தையல் மிஷினே, நீ துணியை நேரா தை. அயன் பாக்ஸே, நீ உடனே துணியை அயன் பண்ணு. ஆனா நீ துணியை மட்டும் எரிச்சிராத. சரி சரி டெய்லர் ரஃபு. வெற்றிக்கு மறுபெயர் முடியாது. இந்த நல்ல நிறைய வந்துருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி இது மாதிரி உண்மையதான் சொல்ற தக்கேலா, அதுல உனக்கு பிடிச்சது என்ன? என்ன அருமையான ஜோக் சொல்லிருக்க தக்கேலா. வா வா வா, உண்மையாவே இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு.